அனைவருக்கும் வணக்கம். அறியாதது அறிவோம் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாருமே பறவைகள் வளர்ப்பாங்க, விதவிதமான பறவைகள் வளர்ப்பாங்க. ஃபின்சஸ்ஸு, லவ் பேர்ட்ஸு, ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு, அப்புறம் பெரிய வகை பறவைகள், சிறிய வகை பறவைகள் எல்லாம். எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருந்துன்னு இருக்கும், அது ஆனா பெண்ணாக கண்டுபிடிக்கிறதுல ஒரு சின்ன டவுட் இருந்துன்னு இருக்கும் எல்லாருக்குமே. அது ரெகுலராக இருக்கத்தான் அதுக்கான இதை வந்து நம்ம டிஎன்ஏ டெஸ்டிங் பண்ணி செக் பண்ணலாம். டிஎன்ஏ டெஸ்டிங் பண்ணாத நம்மளாக செக் பண்ணுறதுக்கு வீட்டிலே ஒரு வழிமுறை இருக்குது. இது பழைய காலத்து மெத்தடு தான். அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு சில ஆஃப்ரிக்கன் லவ்பர்ஸ் குஞ்சுகளை கொண்டு வந்திருக்கேன், இப்போ அதை செக் பண்ணுறோம் பாருங்க. நான் இதுக்காக வந்து ஒரு சின்ன குண்டூசியோ இல்லைனா வந்து ஒரு மேக்னெட்டோ எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு மேக்னெட் எடுத்துக்கிறேன். நம்ம ஸ்பீக்கர், அதாவது ஹெட்ஃபோன் ஸ்பீக்கர் வந்து உடஞ்ச மேக்னெட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆனா பெண்ணா நம்ம கண்டுபிடிக்கலாம். இதை வச்சுட்டு எல்லா குருவியை பிடிச்சிக்கங்க. பிடிச்சிங்கன்னா அது மேலே இந்த மாதிரி பிடிங்க. இது வட்டமாக சுற்றினா பெண், இடதும் வலதுமாக ஆடினா ஆண். இந்த சுற்றுது பாருங்க, என் கை அப்படியே தான் இருக்குது. என் கை நான் ஒன்றுமே பண்ணுறேன். இது வட்டமாக சுற்றுறதுனால பெண். நான் உங்களுக்கு கிட்டே கூட காட்டுறேன் பாருங்கள், என் கை உங்கள் கிட்டே தான் இருக்குது. என் என் கையில் எந்த அசைவும் கொடுக்கல. சுற்றுது பாருங்க, இந்தமாரி வட்டமாக சுற்றுனா பெண். நம்ம பெண்ணில் வச்சுருவோம். இன்னும் சில குருவிகளை செக் பண்ணோம். இது வந்து கிரீன் ஃபிஷர். எல்லாமே அது அம்மா அப்பா சாப்பாடு கொடுத்து நடந்தது. சரி, நான் வீடியோக்காக கொண்டு வந்துட்டேன் எல்லாமே. இங்கே பாருங்க, இதுவும் ஆடுது, இதுவும் பெண். இந்த ஒன்று செக் பண்ணுங்க. இது பாருங்க, சுத்தலை ரெண்டு பக்கம் ஆடுது. ரெண்டு பக்கம் ஆடுனா இது ஆண். இது சின்னதாக ஒன்று இருக்குது, ஒரு குட்டி ஒன்று இருக்குது, அதையும் செக் பண்ணுவோம். இந்த ஏஜ்லேயே வந்து அது கண்டுபிடிக்கலாம். இது வந்து 3 வாரமான குட்டி, கடைசியாக பிறந்தது. பாருங்க, இது ஆண். ஆண் வந்து ரெண்டு சைடு ஆடும், வட்டம் அடிக்காது. இன்னும் ஒன்று செக் பண்ணலாம். இது கொஞ்சம் நல்லா வளர்ந்தது. இது பார்ப்போம், இதுவும் ஆன் தாங்க. ரெண்டு சைடு அடுத்து பார்த்தீங்களா, இது வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது சின்ன வயசில் வளையம் வந்ததுன்னா நம்மக்கிட்ட வளையம் போட்டுக்கலாம், வளையம் போட்டுக்கலாம். இல்லைனா எதனா ஒரு மார்க்கிங் வச்சுக்கலாம். இல்லை கலரில் இருந்ததுன்னா கலர் பார்த்து நம்ம வச்சுக்கலாம். கலர் பார்த்து வித்தியாசப்படுத்தி வச்சுன்னு அது ஒரு குறிப்பிட்ட வயசு, ஒரு 6-7 மாதம் ஆன உடனே நம்ம வந்து அதை இது போட்டுடலாம். இது ஆண் தான். அப்போ 4 ஆண் 2 பெண் இருக்குது. ஓகே, உங்களுக்கு மேலும் மேலும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதோட தீனி வகைகள் மற்றது எல்லாம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.